புத்தளம் புழுதிய வயல் வெட்டுக்காடு கிராமத்தில் உள்ள தென்னந்தோட்டத்தில் புதைக்கப்பட்டு இருந்த சடலம் நீதவான் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் காணாமல் போயிருந்த நல்லாந்தலு பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய இரு பிள்ளைகளின் தந்தை ஒருவரின் சடலமே நேற்று மாலை மாவட்ட மேலதிக நீதவான் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையின் காரணமாக இவரை கொலை செய்து இங்கு புதைத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து சடலம் நீதவான் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய பரிசோதனைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீசாரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.